அண்ணாச்சி ஆண்டையை போகிறதுக்கு எப்படின்னு அண்ணா தான் ஆக்டிவ் விடுறான் பாரு. அருண் ஆள் ஒன்ட்ட ஓடி பியூட்டிஃபுல்லான ரோடோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணார் தாங்க போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய கேரளா சீரிஸ் வந்து நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டில் வந்து கேரளா சீரீஸ்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து ப்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் கேரளாவில் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிருப்போம். மதுரையிலேருந்து கிளம்பணும். ஸோ தேனி கம்பம் குமுளி அந்த வழியாக வந்து அப்புறம் பருந்து பாறை போனோம். பருந்து பாறையிலேருந்து வாகமான் வாகமான் ஃபுல்லாகவே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆலப்புழா அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கெல்லாம் போயிட்டு பீச்செலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இப்போ ஆலப்புழாவிலேருந்து நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரூட்டு வந்து போன எபிசோடில் பாதி போட்டுட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறு போயிட்டுருக்கோம். காணும் பகுதியில் எவ்வளோ பெரிய பிரிட்ஜு, அதுக்கு தண்ணி ஓடிட்டுருக்குங்க. மூணாறு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணாறுக்கு வந்து சரியாக சொன்னோன்னா வந்து ஒரு 70 கிலோமீட்டரு, ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கூகுள் செஞ்சு சொல்கிறாங்க. இது ரோடும் நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் பேட்சியாக இருந்தாலுமே மற்றபடி வந்து ரோடு நீட்டாக இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட்டாக போகிற அளவுக்குலாம் ரோடு கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 50 தான், அதுக்கு மேலாம் வந்து போக முடியாது. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ அண்ணாச்சி பழமும் ஆட்டையாக போட்டோம். ஸோ பழமாக இருக்குன்னு பார்த்தா ஆனால் பழமாக இல்லைங்க, அது கொஞ்சம் காயாக தான் இருக்குது. அதனால் வீட்டுக்கு போயிட்டு தான் எதனால் பண்ணி தான் சாப்பிட்டு பார்க்கணும். இந்த பக்கம் ஃபுல்லாக அதிகமாக அண்ணாச்சி பழம் தான் போட்டிருக்காங்க. அண்ணாச்சி பழம் இருக்குது, லப்பர் தோட்டம் பார்த்தாடி என்ன ஒரு ஸ்டிஃபாக இருக்குதுரா அப்பா. அமேசிங் அமேசிங் அமேசிங்கான ரோடு காய்ச்சி. என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். அம்மா அடிச்சுரா வந்து பொட்டுன்னு ராயிலே. திடீர்னு சூப்பராக இருக்கு ரோடு, திடீர்னு அப்படியே வெயில் அடிக்கிறது. இப்போ அப்படியே ஃபுல்லாக போகிறேன், அப்படியே மா ரெண்டு பக்கமும் மரம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இந்த லப்பர் தோட்டம் இருக்கிறதுல தான் அந்த மாதிரி இருக்கு. ஒரு வாட் அ பியூட்டிஃபுல் ரோட் மேன். உயிரும் நடுங்குதே உன்னையும் மேந்திடவே, உடைந்த வீரனே கலங்கி அழுகிறே. சுழலும் உலகமே எனக்கு உறைந்ததே, அடுத்த நிமிடமோ நகர மறுக்குதே. மாறில் உன்னை சாய்த்து உறங்க வைப்பதா, இழந்த உயிருக்காக கொள்ளி வைப்பதா. போர்க்கண்ட சிங்கம் வழி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறேன். அழுகாதே மகனே, என்னாயில் உனதே இமை போல உனை காக்க நான் தேகிறேன் ஜீவனே. இந்த ரூட் பாருங்க சூப்பரா இருக்குங்க. சுத்தமாக வெயிலே உள்ளே வரல, அந்தளவுக்கு அப்படியே மரம் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்குது. சுத்தமான காற்று, ஏதோ சந்து புந்துலாம் பூந்து பூந்து போகிற மாதிரி இது வல்லம். இங்கே ஒரு ஆறு ஓடுது. இப்போ ஃபுல்லடா சாமி அண்ணாச்சி போல தோட்டம் தான்டா. கம்பெனியாக இருக்குண்டா. எவ்வளோ பெரிய தோட்டம் போட்டு வச்சுருவாங்க அண்ணாச்சி போலாம் அப்படிங்கப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ் ரோடு தான். யாருனே ஒரு போர்டே பார்க்குறோம், 65 கிலோமீட்டரு. ஒரு ஷார்ட் கமர்ஷியல் ஜூஸ் பிரேக், ஒரு பெரிய பிரேக்கு, ஒரு 1 ஹவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துட்டோம். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிட்டுருக்கு. இன்னும் 56 கிலோமீட்டர்ஸ், 1.5 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம கோபுல் சேஜி சொல்றாங்க, வாட் அ பியூட்டிஃபுல் ரோட், செம்மையான ஒரு ரோடு. அப்படியே பாருங்களேன், ஸ்டிஃபாக அப்படியே போயிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் போகுது பாரு இந்த ரோடு, அப்படியே வளைஞ்சு 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 போயிட்டே இருக்கு. ஒருவேளை மலை ஏற ஆரம்பிச்சிட்டோமோ. ஆஃப்டர் 1 hour கழிச்சு வந்து ஒரு சூப்பரான ரோடுங்க. ஆனால் அப்படியே சின்னதாக ஒரு ஹீல்ஸ் ஏறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயே அப்படியே போய் மூணாறு கனெக்ட் ஆகிடுமா, இல்லைனா வந்து திருப்பியும் இறங்கி திருப்பி ஏறுவோமான்றது தெரியல. ஆனால் இந்த ரோடு வந்து வேற லெவல், செம்ம க்ரீனரியாக இருக்குது, செம்ம ஹேர்பின் பெண்டு, படுத்து படுத்து எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ பைக் லவர்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம் கைஸ், இங்கே வேறு சொல்லி வாய முடியல. அதுக்குள்ளே ஒரு ஹேர்பின் பெண்டு, வெறித்தனமாக இருக்குது கைஸ் இந்த ரூட்டு. உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு அசைக்கீழ் நான் வேகிறேன். ஒன்றாக மோகனம் என் காரல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என்னாவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான், ராஜராஜ சோழன் இணையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவு, செம்மையா இருக்கு. அப்படியே கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்ச், ரோட் சேஞ்ச், எவ்ரி திங் இஸ் சேஞ்ச். இவ்வளோ நேரம் அப்படியே சேடாக போயிட்டு இருந்துச்சு ரைடு, அப்படியே தூக்கி விட்டுருச்சு சும்மா சுர்ன்னு. இந்த இடம் ஏய் ஃபால்ஸ் போடுறப்பா, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஃபால்ஸ், நல்ல க்ரீனரியாக உண்டு. கேமரா ஆஃப் செய்ய மனசே வர மாட்டேங்கிறீங்கய்யா, மனசே வர மாட்டேங்குது. நம்மட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோடு, சும்மா கார்னரிங்லாம் மிரட்டி உள்ளோம், அடி ஒளியானோம், அடி ஒளி. ஸோ கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். கீழே நாங்கள் பிரேக் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த கடையில் உட்காந்து பிரேக் எடுக்கும்போதுலாம் அவ்வளோ வெயில், சும்மா மண்டையை பொழந்துருச்சு வெயில். அங்கேருந்து பார்க்கும்போதே இந்த மழை தெரிஞ்சிச்சு, ஆனாலுமே அங்கே அவ்வளோ வெயில், இங்கே மழை மேலே ஏற ஆரம்பிச்சோன்னா சுத்தமாக வெயிலே கிடையாதுங்க, வெயிலே உள்ளே வரலை. ஃபுல்லாக அப்படியே மரம் மூடிட்டுருக்கு, எல்லாம் ரோட்டே மூடிட்டுருக்கு, நடுவில் ரோடு மட்டும் தான் போகுது, ரெண்டு பக்கமும் மரம் மூடியிருக்கா, வெயிலெலாம் உள்ளே வர வாய்ப்பு கிடையாதுங்க. அதனால் வந்து நல்ல ஒரு குளிர், அப்படியே சைட்லலாம் குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பாறை ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஊறி அந்த பாறை உள்ளேருந்து தண்ணி வருது, அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் இங்கே வந்து இப்போ சூப்பராக இருக்குது. கேமராவில் நாங்கள் காமிக்கிறது வந்து கொஞ்சம் தாங்க, 100%-ல் வந்து ஒரு 40% கூட இருக்காது. ஆனால் நாங்கள் நேரில் பார்க்குறது வந்து செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரில. நான் அப்படி ஒரு எதுவும் தெரில, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாகவும் ஏறல, அப்படியே ரொம்ப இதுவாகவும் ஏறல, அப்படியே மீடியமாக இருக்குங்க. அப்படியே ஏறுது இறங்குது, ஏறிச்சா இப்போ இறங்குதா, அப்புறம் திருப்பி ஏறுதா, அப்படியே இறங்குமா, அதே மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ரோட்டில் மூங்கில்லாம் உடஞ்சி விழுந்துருக்கு, இந்த ஏரியா ஃபுல்லாக மூங்கில் அதிகமாக இருக்குது, அதனால இங்கே யானை இருக்கும்னு நினைக்கிறேன். மூங்கில் அதிகமாக இருக்குல்ல, இங்கே யானை இருக்கும். அப்போ ஆமாம், மூணாரில் யானை நிறையா இருக்கும், காட்டேண்ணா போகும்போதே வயலில் வந்தால் நல்லாயிருக்கும். தூக்கி போட்டு மெதிக்கிறத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு. துணூண்டு ரோட்டில் எவ்வளோ வண்டி போகுது போடுறா, வரும் இது மானம் மானதா இப்படி நடந்து போதும் உனக்கையா, டவர் ஓகையா, ஏர்டெல் டவர் ஓகையாவா, வரும்போதுல
அப்பா இப்போ தாண்டா ஓப்பனே ஆகுது வானமே, திரும்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் 52 கிலோமீட்டருமே இப்படி தான் போகும் போல ரோடு. மரண மாசா காருக்காரனே ஹார்ன் அடிக்காமல் போகிறான். கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் கிட்ட இருக்கு, பெருசாக இருக்குடா. ஏ இது நம்ம வந்த இல்லை இல்லை, அது வந்து குட்டியாக இருக்குடா ஃபால்ஸ், இது பெருசு. கீழே போகிறதுக்குலாம் வழி கிடையாது. பார்த்தி எவ்வளோ பெருசு, நல்லா பெருசாக இருக்கானா. சம ஃபோர்ஸாக போகுதுரா தண்ணி கீழே. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree. Bitch, you ain't seen anything.